அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸ் வர போகுது, சரியா? ஸோ இதில் பீப்ளர் கிளம்புறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லெசன், ஓகேவா? அந்த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸில் நிறைய பீரியாடிக் டென்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஈஸியாக நாம் வச்சுக்கலாம்ன்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு டாப் 25 இம்பார்ட்டன்ட் டென்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் பீரியாடிக் டேபிளில் பீப்ளர் கிளம்புறதுல ஃபஸ்ட் ஃபேமிலி போரான் ஃபேமிலி. ஸோ போரான், அலுமினியம், கேலியம், லித்தியம், டாங்கஸ்டன், ஓகேவா? ஸோ இதனுடைய அரேஞ்ச்மெண்ட், ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்டெபிலிட்டி வச்சு நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஸோ போரான் ஃபேமிலியோடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்எஸ் டூ என்பி ஒன், ஓகே? என்எஸ் டூ என்பி ஒன், அது அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான்ஸ், அதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 3, ஓகே? ஸோ டவுன் தி குரூப் ப்ளஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஓகே? ஸோ இதுக்கு பாருங்க, டவுன் தி குரூப் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் ப்ளஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீசஸ் டியூ டு இன்னர் பேர் எஃபெக்ட். இன்னர் பேர் எஃபெக்ட்னால அதனுடைய ப்ளஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுடைய ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு இன்னர் பேர் எஃபெக்ட்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னர் பேர் எஃபெக்ட்ன்றது என்னென்னா, டவுன் தி குரூப் வர வர நம் ஆட்டத்துடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ஓகேவா? ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது இன்னர் ஷெல் இருக்கக்கூடிய, ஐ மீன் அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்குது, அவுட்டர் ஆர்பிட்டில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதில் எஸ் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ், பி ஆர்பிட்டில் 1 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த எஸ் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது, ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்க பாருங்க, இந்த எஸ் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 எலக்ட்ரான்ஸ் ஓன் பி இன்வால்வ் இன் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பி ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த 1 எலக்ட்ரான் மட்டும்தான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. அப்போ அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 1 ஆகும். ஸோ அதனால தான் டவுன் தி குரூப் ப்ளஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம், ஓகே? ஸோ இப்போ கரெக்ட் ஆர்டரில் ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி டிக்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்க. போரான் ப்ளஸ் 3, அதான் ப்ளஸ் 3 ஆக்சிடன் ஸ்டேட்டில் மோஸ்ட் ஸ்டேபிள் இருக்கிறது போரான் ப்ளஸ் 3, ஓகே? நெக்ஸ்ட் அலுமினியம் 3 ப்ளஸ், கேலியம் 3 ப்ளஸ், இண்டியம் 3 ப்ளஸ் அண்ட் தாலியம் 3 ப்ளஸ், ஓகே? இப்போ ப்ளஸ் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு, ஏன்னா டவுன் தி குரூப் வந்து ப்ளஸ் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் மோஸ்ட் ஸ்டேபிள், ஏன்னா இது இன்னர் பேர் எஃபெக்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ ப்ளஸ் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம்ன்றத நீங்கள் சொல்லியிருக்கோம் பாருங்கள். தாலியம் ப்ளஸ் 1, இண்டியம் ப்ளஸ் 1, கேலியம் ப்ளஸ் 1, அலுமினியம் ப்ளஸ் 1, போரான் ப்ளஸ், ஓகேவா? ஸோ டவுன் தி குரூப் ப்ளஸ் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இன்க்ரீஸ் ஆகுது, டவுன் தி குரூப் ப்ளஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு உடைய ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, ஓகேவா? இது ஃபஸ்ட் டென்ஸு, அந்த டாப் 25 டென்ஸில் ஃபஸ்ட் டென்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி பார்த்துருக்கோம், ஓகேவா? ப்ளஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு டவுன் தி குரூப் டிக்ரீசஸ், ப்ளஸ் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஸ்டெபிலிட்டி டவுன் தி குரூப் இன்க்ரீஸ் டியூ டு இன்னர் பேர் எஃபெக்ட். தேங்க் யூ.